எடிட் பண்ணி தான் பண்ணணும். அனைத்து டிவியிலும் பிளாஸ் ஆனதே மீடியாக்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் மதிப்பு வச்சுறா. அது வந்து 29/11 போன வெள்ளிக்கிழமைக்கு புதுக்கோட்டை டிஆர்ஓ போய் பார்த்தோம். டிஆர்ஓ என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பணம் போடுறது மொத்தத்தில் வந்து பண டிரான்சாக்ஷன் பரிமாற்றம் பூராமே மதுரை பிடி ப்ரொஜெக்டர் தான், திட்ட அலுவலர் தான் அதுக்கு பொறுப்பு. அவரை போய் பாருனாங்க. அங்கேயிருந்து நாங்கள் 100 பேருக்கு மேலே கிளம்பி கிராமத்து 5 கிராமத்தையும் சேர்ந்து இங்கே வந்து பார்வையிட்டோம். இங்கே பார்வையிட்ட பொழுது இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பணம் பொறுப்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த பணத்துக்கு பொறுப்பு. அவர் எத்தனை ரூபா கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கும் பணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, சேலத்தில் எப்படி 1.5-2 லட்சம் கொடுத்தீங்களோ அதே போல் இங்கே எங்கோட்டிய இடமும் நல்ல இடங்கள் தான். 26 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரை சென்று போகிற கூடிய இடம் தான், சாதாரண இடங்கள்லாம் கிடையாது. என்னோடம்னா பழைய புறம்பசை இடங்கள் தான், நல்ல பொண்ணு விளையிற பூமிகள் தான், சாதாரண இடங்கள்லாம் கிடையாது, நல்ல இடங்கள் தான். அதனால் வந்து சேலத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காலும் அதே போல் இந்த சோக மாவட்டத்துக்கும் இங்கே திருப்பத்தூர் தாலுகாவிலேயே போதுமான பணம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை பணம் 1500, 1500, 2000 தான் கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஒருபோதும் ரோடு போகிறதுக்கு சம்மந்தம் படுத்த மாட்டோம். இங்கே உயிரே போனாலும் சரி, எங்கள் உயிரை இது பண்ணிக்குவோம் தவிர, நீத்துக்குவோமே தவிர, இடத்த ரோடு போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். இது மட்டும் இல்லை, கலெக்டர் பார்ப்போம். கலெக்டர் பார்த்ததுக்கு பின்னால கண்ணன் ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், நோட்டீஸ் அடிச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கோம். அது எங்களுடைய 5 பஞ்சாயத்தில் ஒரு இடத்துல பண்ற மாதிரி முடிவில் இருக்கேன். தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு போதுமான காசு இழப்பீட்டு தொகை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து கண்டினியூவா ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டே தான் இருப்போம். அதுல வந்து ஆமாம், ஏற்கனவே 226 என்எச் தஞ்சாவூர் டு மானாமர் நெடுஞ்சாலையில் போதுமான காசு காட்டாமூர் பஞ்சாயத்தில் 48,000 கொடுத்தாங்க. இப்போ அதே பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2500-3000 மொத்தத்திலே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கூட்டுக்காரணித்தனம் பண்ணுறது போல தெரிய வருது. இது யார் பண்ணுற தவறுன்னு தெரியவில்லை. அதனால் எங்களுக்கு இடத்த கொடுக்கறதுக்கு முழு சம்மதம். அது எங்களுக்கு போதுமான பணம் கொடுக்கலாம், ஒருபோது ரோடு போட அனுமதிக்க மாட்டோம். ஆமாம், விளையாட்டு மதியம்னா ஒரு இந்த ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, ஒரு குக்கிராமத்தில் ரோடு போகுது. அந்த குக்கிராமத்தில் அங்கே பட்டா, இந்த பட்டா வந்து பதிஞ்சிருந்தா தான் இடம் பத்திரப்பதி பதிஞ்சிருந்தா அன்னைக்குள்ள ரேட்டு வரும்னு சொல்கிறாங்க. அந்த குக்கிராமத்தில் யாரும் போய் இடம் வாங்கலாம். அந்த குக்கிராமத்தில் ரோடு போகுது இன்னைக்கு, அங்கே உள்ள பதிவுப்படி பணம் கொடுப்போம்னு இப்போ பத்திராசி சொன்னு சொல்லி டிஆர்ஓ தாசால் சொல்கிறாங்க. அந்த குக்கிராமத்தில் யாரும் இடம் வாங்கினோம்னு இடம் வித்ததும்ல. அது பூர்வீக சொத்துக்கு வந்து என்ன மதிப்பு இருக்கும், சாதாரணமாக 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும். அந்த மதிப்பு தான் தருவோம்னு சொல்கிறாங்க. அது எங்களால் சாத்தியக்கூட தெரியல. என்ன எங்களுக்கு போதுமான தொகை மொத்தத்தில் சேலம் போல கொடுத்தா எங்களுக்கு சமாதானம். எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரமே வந்து அந்த இடத்த வச்சு தான், அந்த இடத்த எடுத்து இப்போ போராட்டம் நீடித்து கொண்டு தான் இருக்கும். அந்த பேர் தங்கமணி காட்டாம்பூர்.